ஹல்லேலூயா. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. பரிசுத்த ஆவியானவருக்கு வாசம் செய்யும் ஆவியானவரே, நடத்தி செல்லுமையாவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே பரிசுத்தாவியானவர் நீங்க நடத்துங்க, சபைய நீங்க நடத்துங்க, குடும்பத்தை நீங்க நடத்துங்க, எங்களுடைய எதிர்காலத்தை நீங்க நடத்துங்க. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் சொல்லி உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே சபைக்குள்ள வாசம் பண்ணுகிறவர், என்னுடைய இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறவர், உம்முடைய சித்தம் போல நடத்துகிறவரே, என்னுடைய வலது கரத்தை பிடித்து முன்பதாக நடந்து கொண்டிருக்கிற பரிசுத்தரே, Thank you Lord Jesus. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் ஆரம்பம் முடிவுமாயிருக்கிறீர், நீர் அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறீர், நீர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தெய்வம், உம்முடைய வாக்கு தத்தத்தை நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய முகம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே போகாது. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ரபா கனமா ஷாண்டலரியாந்தனமா நியான்டோருகோ, தகுதி இல்லாதவர்களை நீர் தகுதிப்படுத்துகிற தெய்வம், ஒன்றுக்கும் இல்லாதவர்களை கரங்களில் எடுத்து உருவாக்கி உயர்த்தி வைக்கிற தெய்வம், சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையில் இருந்தும் அவர் எடுக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு நீர் பைத்தியங்களாகிய எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எத்தனையோ பேர் தகுதி உள்ளவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒன்றுக்கும் தகுதி இல்லாத எங்களை, அந்த ஒரு ஆட்டை போல விலகி ஓடி போன எங்களை, அந்த ஒரு காசை போல துளைந்து போன எங்களை, ஓடி வந்து தேடி எங்களை எடுத்து தோல் மீது போட்டு ஆண்டவரே எங்களுக்கான ஒரு புதிய எதிர்காலத்தை வாசலை திறந்து வைத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரீபா ஷாண்டோரோகா ரபஹாந்த நம்மா ஷாண்டலாரியா, நாங்கள் எங்கே போகிறோங்கிற எங்களுக்கு ஒரு சில நேரங்களில் குழப்பம் இருந்தாலும் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய கரத்தை பிடித்துட்டு நடத்திட்டு போகிறவர் மகா பெரிய தகப்பன் பரலோக ராஜா, எங்களை நடத்தி செல்லுகிறீர் நீர், ஒரு நாளும் எங்களை விட்டு கைவிடுவதில்லை, விட்டு விலகுவதும் இல்லை. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபல நீரே அல்லவோ, ரெண்டு கரங்களை உயர்த்தி
உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நேரங்களில் திக்கற்று போய் எனக்கு யார் உதவி செய்வா, யாருக்கு என்னுடைய கஷ்டம் தெரியும் என்று நிற்கிற நிலைமையில் கர்த்தர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயராயிருக்கிறவர், அவரை தேடி வருகிறவர். யாரும் நுழைய முடியாத இடத்துல அவர் வந்து கரத்தை பிடித்து வெளியே எடுக்கிற தெய்வம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவருக்கு நிற்பவரும் நிற்பவரும் தனிமை தனிமையான எனக்கு சகாய காலை நேரத்தில் நீங்களே பக்க பலன் சொல்லுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவருக்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு தனிமையான எனக்கு சகாய ஆதரவற்ற எனக்கு பக்கபல நீரியல்லவோ. என்றைக்கு மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ? என்றைக்கு மறைந்த ரெண்டு கரங்களை உயர்த்தி திக்கற்ற பிள்ளைகளுக்கு காலைதோறும் அவருடைய புதிய கிருபை, ஒரு புதிய சகாயம் எங்களை மூடட்டும். தனியா இந்த உலகத்துல வந்தோம், ஏற்றுக்கொண்டதே ஒரு பெரிய பாக்கியம். எங்களை தேடி வந்து காலை நேரத்தில் வலது கரத்தை உயர்த்தி நான் பெலனானே உம்
என்று சொல்லுங்க. நீங்களே என்னுடைய சொந்தம், என்னுடைய நல்ல நண்பர் நீ. There is no best friend like you, Father. You are my best friend. ஆபிரகாம் சொன்னது போல நீரே என்னுடைய சிநேகிதர். பதிமூணாவது அதிகாரம் 25வது வசனம், மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். While everyone was sleeping, his enemy came and sowed wheat among the wheat and went away. நாம் எப்பொழுது அமைதியாக ஆவில நம்ம விழித்திராமல் இருந்தால் பிசாசு கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போகிறார். Thank you, Lord. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா களைகளை, கோதுமையான இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற களைகளை பரிசுத்த ஆவியானவர் நீர் வேரோடு பிடுங்குகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரபா கனா ஷாண்டா ரடியாந்தனமா. He saw a weed among the wheat. அவன் கோதுமைக்குள்ள நல்லா இருக்கிற வாழ்க்கைக்குள்ள களைகளை விதைக்கிறான். எப்பொழுது களைகளை விதைக்கிறான்? நாம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, நாம் அமைதியாக இருக்கும் பொழுது அவன் களைகளை விதைக்கிறான். நாம் இன்றைக்கு ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை என்ற கோதுமைக்குள்ள என்னென்ன களைகள் இன்னும் பிசாசு விதைத்திருக்கிறானோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், எல்லா களைகளை எனக்கு கொடுத்த அதிகாரத்தின் நிமித்தம் நான் வேரோடு புடுங்குகிறேன் இந்த காலை நேரத்தில். Thank you, Father. களைகள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இனி இருப்பதில்லை. ரபா ஷாண்டனமா ஹந்தனமா கோரியாந்தனமா ரே ஷாட்டலர். I uproot all the weed in my wheat. என்னுடைய கோதுமைக்குள்ள இருக்கிற களைகளை நான் வேரோடு புடுங்குகிறேன். என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற களைகளை, என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கைக்குள்ள இருக்கிற களைகளை, என்னுடைய அடுத்த தலைமுறைகளுக்குள்ள இருக்கிற களைகளை, என்னுடைய உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு அணுக்குள்ள இருக்கிற களைகளை நான் வேரோடு புடுங்குகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ரபா ஷாண்டனா கனரியாந்தனமா. லார்ட் ஜீசஸ், எல்லா பாம்புகளின் தலைகளை நாங்கள் நசுக்குகிறோம் இந்த காலை நேரத்தில். எல்லா தேள்களை நாங்கள் நசுக்குகிறோம். எல்லா விஷ கிருமிகளை நாங்கள் நசுக்குகிறோம். எங்களுக்கு எல்லா அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த அதிகாரத்தின் நிமித்தம் உமக்கு முன்பதாக நாங்கள் நின்று சாத்தானை மேற்கொள்ளுகிறோம், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. Thank you, Lord Jesus. யாரும் இல்லை என்று நான் அழுத போதே, தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம். உங்க வாழ்க்கையில் அப்படி தேடி வந்திருந்தா, நான் இன்னைக்கு காலையில் நிற்கிறேன்னா, யாரும் இல்லாத நேரத்தில் தேடி வந்த தாய் அவர், யாரும் இல்லாத நேரத்தில் தேடி வந்த தகப்பன் நண்பன் அவர். நான் யாருக்கு கால் பண்ணணும்னு சொல்லி என்னுடைய நண்பர்கள் கால் பண்ணி யாரும் எடுக்காத நிலைமையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த நிமிடத்தில் எனக்கு இறங்கி பதில் தந்த ஒரே கால் அவர். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ரெண்டு கரங்களை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை நீங்க பாடுங்க. இது வரைக்கும் இல்லாத ஒரு அன்பை நீங்க ருசி பார்ப்பீங்க. ரபா ஷாண்டனாரியா சன்னமா. யாரும் இல்லை என்று நான் அழுத போயை போல என்னை தேடி வந்த தெய்வம் சொல்லுங்க. யாரும் இல்லை என்று
வந்த தெய்வம் இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா, இயேசுதா. எதிர்காற்று வீசும் நேரம் என் படகு மூழ்கும் நேரம், எதிர்காற்று வீசும் நேரம் என் படகு மூழ்கும் நேரம், நங்கூரமாய் வந்தவரே நன்மைகளை தந்தவரே, நங்கூரமாய் வந்தவரே நன்மைகளை தந்தவரே, நங்கூரமாய் வந்தவரே நன்மைகளை, எல்லாரும் சொல்லுங்க, நங்கூரமாய் மணல் அல்ல கண்மலையில ரெண்டு கரங்களை உயர்த்தி சுதா, என்சுதா, நங்கூரமாய் வந்தவரே நன்மைகளை சொல், நங்கூரமாய் அழைத்து வந்தீரே, அழைத்து வந்தீரே, அன்பு கரம் நீட்டினீரே, அழைத்து வந்தீரே, அன்பு கரம் ரெண்டு கரம் இயேசுதா, என் இயேசுதா, 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 என்ன தொட்டது, என்ன அழைத்தது, என்ன உருவாக்கினது, எனக்கு சொல்லி கொடுத்தது, என்ன தைரியப்படுத்தினது, என்ன உற்சாகப்படுத்தினது, யாரும் இல்லை என்று, யாரும் இல்லை என்று நான் எழுத போது, தாயை போல என்னை, தாய் இல்லாதவர்களுக்கு he is a mother, யாரும் இல்லை, he is a husband to the husbandless, he is a hope to the hopeless, ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுதா, என் இயேசுதா, 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 ரட்சித்திரே கிருபையா காத்திரே தயவினா, ரட்சித்திரே கிருபையா காத்திரே தயவினா, மீட்டிரே ரத்தத்தால் தூக்கி நீரக்கத்தால், மீட்டிரே ரத்தத்தால் தூக்கி நீரக்கத்தால், தெய்வீக அன்பே, ஆராதிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், உடைய அன்பு என்னை விட்டு விலகல, உடைய கரம் என்னை விட்டு போகல, உடைய பரிசுத்த ஆவியானவர் இன்னும் எனக்குள்ள நிலையாய் வைத்திருக்கிறேன், கருவிலே, கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலா, தவம் நான் கருவில சிதைந்து போகல, கருவில நான் அப்நார்மல் ஆகல, ஒவ்வொரு உறுப்புகளை வணைந்து உருவாக்கி வித் ஹோல்னஸ் as the well being aaradippen aaradippen
அவர் கருவிலேயே நம்மை உருவாக்கின தெய்வம். கருவில் உருவாவதற்கு முன்னதாகவே நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய தாய் தகப்பன் நம்மளை அழைப்பதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிற ஒவ்வொருவர்களையும் பேர் சொல்லி குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் கோதுமைக்குள்ள இருக்கிற களைகளை பிடுங்கி விட்டார், இனி கோதுமை அழகாக வளர்ந்து கொண்டே இருக்கும். கோதுமையின் வளர்ச்சியை தடுத்து கொண்டிருக்கிற களைகளை கர்த்தர் பிடுங்கி விட்டார். நீங்கள் ஆவில மாத்திரம் விழிப்பாக இருந்தீங்கன்னா அந்த இடத்துல களைகளுக்கு ஒரு வேளையுள்ள கர்த்தர் களைகளை பிடுங்கி விட்டார். ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி இந்த பாடலை சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். 4 3 2 1 சேர்ந்து பாடு. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். Oh, we worship you Lord Jesus. உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் தாயின் கருவில் வாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவனே, தாயினும் மேலாக அன்பு வைத்து ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவன், கூட சேர்ந்து, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் என் சுவாசம் உம்மையே ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். Thank you Lord Jesus. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை 5 மணிக்கும்,
காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜபக்கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜபக்கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜபக்கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜபக்கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: ஐபிஏ ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 6421 09. ஜெப உதவிக்கு 9443435618 9488732 84.